அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இஸ்பேட் ராஜா இதயராணி. இதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா, வழக்கம் போல் நன்றியிலிருந்து ஆரம்பிக்கணும். பாலாஜி சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ த ப்ராஜெக்ட். இது எங்கே எந்த புள்ளியில் ஆரம்பித்ததுன்னு கேட்டிங்கன்னா, மெல்லிசையோட ட்ரெய்லர் வந்திருந்தது. ட்ரெய்லர் பார்த்துட்டு பாலாஜி சார் எனக்கு ஃபோன் பண்ணி, ரஞ்சித் நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் மெல்லிசை ரிலீஸ் ஆகிறதுக்கு 2.5 வருஷம் ஆச்சு, சரிங்களா? ஆனால் அப்பையும் அவர் பொறுமையாக எனக்காக காத்திருந்து, ஒரு இயக்குனராக ஒரு படத்தை நான் பாதியில் விட்டு வர்றது பொறுப்பு இல்லாத வேலைன்றதுனால, நான் அந்த படத்தை வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணப்புறம் தான் வரணும் அப்படின்றனால ஆஃபீஸ்லாம் போட்டு கொடுத்துட்டாரு. பட் அந்த படம் ரிலீஸுக்காக எந்த ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான், இல்லை அவ்வளோ ஒரு கூல் ஹெட் நைஸ் பர்சன் பாலாஜி சார். ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்டது தான். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி நாங்கள் ஆரம்பித்த படம் வந்து வேறு. கதையாக ஆரம்பித்த படம் வந்து ஒரு கேப்பர் ஸ்டோரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 4 கதைகள் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு கதை. அந்த கதையில் தான் பொன்னன் சார், மாக்காப்பா, நம்ம பாலசரவணன், அப்புறம் ஹரிஸ் எல்லாத்தையுமே காஸ்ட் பண்ணியிருந்தேன். திடீர்னு எனக்கு 2வது படமாக பண்ண தோணலை. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு த்ரில்லர் பண்ணேன், அடுத்து ஒரு க்ரைம், அது ஒரு க்ரைமு. ஸோ க்ரைம் பண்ண வேணாம், கொஞ்சம் அவுட் அண்ட் அவுட் ஒரு லவ் ஸ்டோரி போகலாம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் இஸ்பெக்டர் ராஜா இதயராணி. அப்போ பாலாஜி சார்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் வேறு ஒரு கதை பண்ணலாம் சார் அப்படின்னு. நார்மலாக ஒரு ப்ரொடியூசராக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன்னா ஏற்கனவே ஒரு 6 மாதத்தை ஆஃபீஸில் உட்காந்துட்டேன். சரி, நான் அவர் சொன்னார், ஏன் ரஞ்சித் அப்படின்னாரு. இல்லை சார், நான் சொல்கிறேன், ஒரு வேளை உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு சொல்லுங்கள், இது பிடிக்கலன்னா நான் அதுக்கே போயிடுறேன் அப்படின்னு. தென் ஒன் ஃபைன் டே போய் மீட் பண்ணி அந்த கதையை சொன்னேன். இது நல்லாயிருக்கு, இது பண்ணுங்கள் என்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் இஸ்பெக்டர் ராஜா இதயராணா. இதயராணி, இந்த கதை வந்து என்ன மாதிரியான கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படம் தான். அந்த கதை வந்து ஜனரஞ்சகமான திரைப்படம், ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஒரு விஷயம் வச்சுருக்குறோம். இப்போ சமீபமாக ஒரு 10 வருஷம் 12 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக நீங்கள் வந்து இந்த காதலின் பெயரால் நிகழும் வன்முறைகள் அங்கங்கே நீங்கள் செய்திகளை பார்த்துட்ருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வெண் மகளிர் தினத்தில் சொல்கிறேன் நான், இந்த வன்முறைன்றது அதிகமாக யார் மீது செலுத்தப்படுதுன்னா, பெண்கள் மீது தான் செலுத்தப்படுது. அதை ஒரு கேள்வி கேட்குற ஒரு படமாக அந்த படம் இருக்கும். இந்த படத்துக்காக நான் நன்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் சொல்லணும். பொன்னனன் சார், பாலசரவணன், மாக்காப்பா, ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தவர், நீ ஒரு கேரக்டர் கூட நான் கண்டிப்பாக வந்து நடிப்பேன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து நடித்தார். அப்புறம் கவின்ராஜ் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பேக் போட்டு, அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அந்த மாதிரியே இருப்பார், சரிங்களா? அவர். அப்புறம் சாம், நான் பேச வேண்டியது எல்லாமே சாம் பேசிட்டார், அதனால் அதிகமாக பேச ஒன்றும் இல்லை. சாம் பற்றி சொல்லுன்னா, அந்த படத்தில் அதிகமாக யார் கூட நான் சண்டை போட்டிருக்கோம், ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்கோம், நான் சாம் தான். அடித்து உருளாத ஒரு குறை தான் ஒரு பாட்டு வர்றதுக்காக. ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த படம் என்ன மாதிரியான ஒரு படம் இருக்குன்னா, அவருக்கு ஒரு பிரேக் த சேக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியானது. அவருக்கு ஒரு இதுக்கு மேலே அவர் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணலாம், ஒரு அடுத்த கட்டமாக இருக்கும். அப்புறம் சில்பா இந்த படத்துக்காக ஒரு நிறைய பேர் ஆடிஷன் பண்ணி கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். வெரி ஹார்ட் ஒர்க்கர் அவங்க, அந்த படத்துக்காக அவங்க தமிழ் கற்றுக்கிட்டாங்க. ஸோ பாலு மகேந்திரா சார் ஒன்று சொல்லுவார், யுவர் மூவி சுட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக என்னோடய ட்ரெய்லர் பேசியிருக்குன்னு நினைக்கிறேன், பாட்டும் பேசியிருக்கு, படம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகம் பேசும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். நன்றி.